வணக்கம் அரங்க சார்பாக நான் உங்கள் மேனகா வார வாரமும் சரி தினசரியும் சரி நம்ம குருநாதரை பார்க்க மக்கள் வந்துட்டு இருக்காங்க நம்ம கூட இப்போ ஒரு அன்பர் இருக்காங்க அவர்களோட அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா உங்க பேரு நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்க ஐயா பேர் வந்து கூடலிங்கம் சரிங்க விருதுநகர்ல இருந்து வர்றோம் சரிங்க எத்தனை வருஷமா குடிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க ஒரு ஏழு வருஷமா வந்துட்டு இருக்கோம் சரிங்க ஐயா முதல் முதல்ல உங்களுக்கு ஓங்கார் குடில் யார் மூலமா அறிமுகமாச்சுங்க ஐயா விருதுநகர் அன்பாளர் வந்து திரு செல்வகுமார் அவர்கள் வந்து எனக்கு இங்கே அறிமுகப்படுத்தி சரிங்க நீங்கள் முதன் முதல் உங்காரக்குடியில் வரும்போது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க உங்களுக்கு எப்படி இருக்குது உங்காரக்குடியில் வரத்துக்கு எனக்கு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது சரிங்க அது நிறைவாகாமல் இருந்தது இப்படி ஒரு இடம் இருக்குன்றத வந்து செல்வகுமார் அண்ணாச்சி அவங்க வந்து எனக்கு வந்து எடுத்து சொன்னாங்க சரிங்க மூலியமா அங்க வந்தேன் அதுல எனக்கு மன நிறைவு கிடைச்சது அதுல இருந்து ஐயா திருவடியை பிடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு எனக்கு சரிங்க அதுல இருந்து இப்ப வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுவும் எனக்கு திருப்தியா இல்லாம இருந்ததுனால இங்க விருதுநகர் கலை சங்கத்திலேயே சேர்ந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்க என்னென்ன விதமான தொண்டுகளா செய்றீங்கன்னு மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அரங்கர் அழுக்கஞ்சி செஞ்சு செய்துகிட்டு இருந்தோம் சரிங்க அது நோய் தீர்க்கும் மருந்தா வந்து எல்லாருமே சொன்னாங்கம்மா பிரசாதம் எல்லாருமே வந்து மனமு வந்து வரிசையில் நின்று வாங்கி சாப்பிட்டாங்கம்மா அதுபோல அதுக்கப்புறம் அந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் அன்னதான சாப்பாடு வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்க கவர்மெண்ட் விருதுநகர்ல வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கொடுத்தோம் விருதுநர் கிளை சங்கத்திலேயே வந்து வாங்கிட்டு போறாங்கம்மா அதுபோல் கிராமங்கள் வந்து ஒரு நாலஞ்சு கிராமங்களில் டெய்லி கொண்டு போய் கிராம அன்னதானமா கொடுத்தோம்மா அவங்க எல்லாருமே வந்து முருகபெருமன் பிரசாதம் சொல்லி நல்லா வணங்கி வாங்கி சாப்பிடுறாங்கம்மா சரிங்க வேற என்னென்ன சொல்றாங்க என் மக்கள் இதை வாங்கி வின்ட்ற மக்கள் உண்ற மக்கள் வந்து நோய் தீர்க்குது கண்டிப்பா அருட்கஞ்சி வந்து நோய் தீர்க்கக்கூடிய மருந்தாக தான் நிறைய மக்கள் எதிர்பார்க்கறாங்கம்மா எங்களுக்கு இது மாதிரி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க சரிங்க முருகப்புறமான வணங்கி முருகப்புறமான நாமத்தை சொல்லி அந்த அருக்கஞ்சி வாங்குறாங்கம்மா அதே மாதிரி அன்னதான சாப்பாடுமே வந்து முருகப்பெருமான் பிரசாதம் எங்களுக்கு தேடி வந்திருக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்கம்மா சரிங்க அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நோய் தீர்க்குது பெரியவங்கெல்லாம் வயசானவங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க வந்து முருகப்பெருமான் பெருமையை சொல்கிறாங்கம்மா சரிங்க நீங்கள் விருதுநகர் சுற்றி எந்தெந்த ஏரியாவில் அருட்கன் சொன்னதா நம்மள பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா விருதுநகரில் வந்துங்கம்மா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அல்லம்பட்டி பாண்டியன் நகர் ஏடிபி காம்பவுண்ட் காட்டுத்தெருவு அதுபோக கிராமங்களில் வந்து இந்த வள்ளிக்குளம் பாலவனத்தம் இங்கிட்டு போத்த நதி வடாமலைக்குறிச்சி இந்த மாதிரி கிராமங்கள்ல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம்மா சரிங்க நீங்க உங்கார குடியில் வர்றது வந்து உங்க குடும்பத்து சைடா எப்படிங்க எடுத்துக்கிறாங்க குடும்பத்துல ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கம்மா அந்த எதிர்ப்புமே வந்து வீட்டில் கம்மியா இருந்தது எங்க பொண்ணு எடுத்த வீட்டுல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா நினைச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக நானும் முருகப்பெருமான மானசீகமா அவங்ககிட்ட எதுவுமே வெளிப்படையா எதுவும் அவங்க கிட்ட சொல்லாம மனசுக்குள்ள வேண்டுதல் வச்சேன் சரிங்க ஐயா அவங்கள மாத்தி கொடுத்தாங்க இப்போ வந்து என் மனைவியும் என் கூட சேர்ந்து தொண்டு செய்யற அளவுக்கு வந்துட்டாங்க சரிங்க மானசீகமா நம்ம பூஜை பண்ணா கண்டிப்பா நம்ம வேண்டது எல்லாமே நடக்கும் நேரா சொன்னோம்னா அவங்களுக்கு நம்மளுக்கு எதிர்ப்பு தாங்கமா வரும் அதனால நான் என் மனைவிட்ட சைவத்தை கடைபிடிங்கன்னு சொல்லலாம் என் பிள்ளைகிட்டையுமே நான் அதை நான் சொல்லலாமா சைவமா ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள்கிட்ட சொன்னேன் கேட்டேன் மனமோ வந்து கேட்டேன் அவங்க அப்படியே ஒரு நான் சைவமானதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே அவங்களுமே சைவத்தை கடைபிடிச்சிட்டாங்கம்மா சரிங்க சைவத்தை கடைபிடிச்சாங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷமா வந்து தொண்டு செய்ய வரேன்ட்டு அவங்களா கேட்டாங்க என் மனைவியும் தொண்டு செய்ய வந்தாங்க பிள்ளைகளுமே வந்து தொண்டு செஞ்சாங்கம்மா சரிங்க தொண்டு செஞ்சு அவங்க இணைய மாதிரியே ஓரளவுக்கு ஐயாவை வணங்கி சைவத்தையும் சுத்த சைவத்தை கடைப்பிடிக்கிறாங்கம்மா மற்றவங்க வீட்டுக்குள்ள போனால் கூட அந்த அசைவம் சாப்பிடுறவங்க வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டாங்கம்மா நான் கடைப்பிடிக்கிறத ஐயா ஆசையில் அவங்களும் கடைப்பிடிக்கிறாங்கம்மா எங்கள் மாமார வீட்லேயுமே வந்து ஐயா ஆசில அங்க ஒரு நாலு பேர் வந்து சைவத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அவங்க வீட்டுலயுமே சரிங்கயா சைவத்தை கடைபிடிச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டிட்டு வந்து ஐயாட்ட ஆசி வாங்கினா எல்லாம் வாங்கிட்டு அது எனக்கும் ரொம்ப மன நிம்மதியா இருக்குமா சரிங்க உங்க குடும்பத்தில் இது மாதிரி வேற ஏதாச்சும் உங்களுடைய அனுபவம் உங்கார வந்ததுனால வந்ததுனாலதான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஏதாச்சும் அனுபவம் இருந்தால் ஷேர் விநியர்களுக்கு குடிகளுக்கு ஏற்கனவே தேடல் இருந்ததுங்கம்மா ரொம்ப அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் திரு செல்வகுமார் அண்ணாச்சி அவங்கதான் வந்து ஓங்காரக்குடியில் இருக்கு திருச்சி பக்கத்துல துறையூர்ல ஓங்காரக்குடியில் ஆஸ்தான் இருக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லி கூட்டிட்டு வந்தாங்கம்மா சரி அதுக்கப்புறம் அங்கே வந்தேன் ஆனா அந்த சமயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கம்மா எனக்கு இந்த இடம் தெரியாம போயிருந்தா நான் இன்னைக்கு என்னோட நிலமா மாறி இருக்கும் ஐயா அருளாசி பூர்வ ஜென்ம புண்ணியத்துனால ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க போல நான் அங்கே துறையூருக்கு வந்துட்டாங்கம்மா துறையூரில் வந்து ஐயாட்ட ஆசி ஆனதுனால அவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லேருந்து தப்பிச்சு இப்போ ஐயா திருவடியை இருக்காங்கம்மா இவ்வளோ ஒரு இதாக வந்து சைவத்தை கடைபிடிச்சு இப்படி வருவோம் எதிரே பார்க்க கிடையாதுங்கம்மா இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஐயாவுக்குதான் கூடான கொடி நன்றி சொல்லணும் சரிங்க ஓங்கார குடியிலுக்கு அனைத்து மக்களும் வரணும் வந்து ஓங்கார குடியில் ஆசான தரிசனம் செய்யணும் அவங்களும் சுத்த சைவ நிறைய கடைபிடிக்கணும் முருகப்பெருமான் திருவடியை மனம் வந்து பூச்சிக்க முருகப்பெருமானை அவங்களுக்கு அருள் செய்யணும்னு வேண்டிக்கிறாங்க முருகப்பெருமான்ட்ட கண்டிப்பாங்க நீங்க செய்யக்கூடிய அருட்கஞ்சி ஆகட்டும் அன்னதானம் ஆகட்டும் இன்னும் பெருசா வளரணும்னு நாங்களும் உங்கரக்கூடிய லாசான வணங்கிக்கிறோங்க நன்றிங்கம்மா நாங்க செல்வ நல்ல பெருகணும் தர்மம் பெருகணும்ட்டு தினந்தோறும் முருகப்பெருமான்ட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டே வர்றோம்மா சரிங்க நீங்க சொன்னது ரொம்ப மன ஆறுதலா இருக்குங்கம்மா சரிங்க தர்மம் பெருகி வரணும் ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து இளமையாக வரணும் அவங்க வந்து இந்த உலகையே காப்பாற்றணுமா நிறைய பேர்தான் வந்து காப்பாற்றணும் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பும் இந்த பொதுமக்களுக்கும் கொடுத்து அவங்களும் சுத்த சைவ நிறைய கடைப்பிடிக்கணும் முருகப்பெருமான திருவடியை பூஜிக்கணும் ஆறுமுக அரங்கமகாதேசிய சுவாமிகள் திருவடியை பூஜிக்கணும் மனமும் வந்து கேட்டுக்கிறோம்மா சரிங்க உங்களோடய அனுபவத்தை அரங்க டிவி நேயர்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றிங்கம்மா ஓம் அகத்தீசா என்னம்மா ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகா என்னம்மா ಓಂ ಸರವಣ ಜ್ಯೋತಿ ನಮೋ ನಮ ಓಂ ಮುರುಘ